ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினமும் ஒரு சட்னி வேக பார்க்குறோம் வாங்க இன்னைக்கு ஒரு சட்னி வேக பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலைங்க இது தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃப்பாக தாங்க கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு 4 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பூண்டு 1 இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் உரிச்சு வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி வதக்கிட்டோம்னா நல்லா வதக்கிட்டோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டா 1 ஸ்பூன் திருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து 1 ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நான் ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு தான் சட்னி அரைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு அரைக்கிட்டோம்னா 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நம்ம வறுபட்ட வேர்க்கடலை தாங்க அது வறுக்க வேணாம் சும்மா லைட்டாக இதில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இதில் கொட்டிட்டேன் இதை அப்படியே நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க நல்லாவே வதங்கிடுது இப்போ இதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது அப்படியே ஆறட்டும் இது நல்லா ஆறிடுதுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவு பேஸ்டாக இருக்கணுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த வானல்லே 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 இன்னும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொதிக்க வேணாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னி சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றுறீங்க அப்படின்னா கூட அதில் மாற்றிட்டு தாளிச்சி மட்டும் அதில் சேர்த்துக்கலாங்க நான் இந்த வானல்லே சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரான ஒரு தக்காளி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குதுங்க இது தோசை இட்லி எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக இருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்